வணக்கம். எங்கே கனிமொழி? வேட்புமனு தாக்கலின் போது தேடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயலால் நெகிழ்ந்து போன கனிமொழி அவர்கள். பிறகு நடந்த சுவாரஸ்ய நிகழ்வு, இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திமுகவில் 15வது உட்கட்சி தேர்தல் நடந்து வருகிறது. அதன்படி பேரூராட்சி, நகராட்சி பதவிக்கான நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தேர்வு நிறைவடைந்தது. தொடர்ந்து உயர்நிலையில் உள்ள தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தணிக்கை குழு உறுப்பினர்கள் ஆகியோருக்கான தேர்தல் வரும் 9ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெறும் என திமுக தலைமை அறிவித்தது. இந்த நிலையில் இந்த பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. அந்த வகையில் திமுகவின் தலைவர் பதவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெள்ளிக்கிழமையான நேற்று 10:30 முதல் 12 மணி வரை ராகுகாலம் என்பதால் நண்பகல் 12 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது பொதுச் செயலாளர் பதவிக்கு துரைமுருகன் அவர்களும் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனு தாக்கல் செய்த போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடைபெற்றது. அதாவது நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவர் பதவிக்கான மனு தாக்கல் செய்த போது அந்த இடத்தில் 100க்கணக்கான கட்சி நிர்வாகிகள் கூடியிருந்தனர். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் அமைச்சர் கே என் நேரு, அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட சில அமைச்சர்கள் நின்று கொண்டிருந்தனர். ஆனால் கூட்ட நெரிசலின் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சற்று பின்புறமாக நின்று கொண்டிருந்தார். அப்போது வேட்புமனு தாக்கல் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டென பின்புறமாக திரும்பி பார்த்து தன்னுடைய தங்கையும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்களை முன்னாடி வருமாறு அழைத்தார். இதனால் கனிமொழி அவர்களுக்கு அருகில் இருந்த அமைச்சர்கள் வழிவிட கனிமொழி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் வந்து நின்றார். வேட்புமனு தாக்கல் செய்த போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயலால் கனிமொழி எம்பி அவர்கள் நெகிழ்ந்து போனார். இதற்கிடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடும் திமுக தலைவர் பதவிக்கு எந்த போட்டியும் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிகளுக்கும் போட்டி இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராக 2வது முறையாக தேர்வாக உள்ளார். மேலும் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் விலகியதால் காலியான துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு தகுதியான பெண் ஒருவரும் அன்றைய தினமே அறிவிக்கப்படுவார் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வேட்புமனு தாக்கல் செய்த போது மகளிர் அணி செயலாளர் என்ற முறையில் கனிமொழி எம்பி அவர்களுக்கு முன்னுரிமை அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.